ஜீவகாருண்ய ஒழுக்கம் பதினேழாவது கேள்வி முதல் பிரிவு ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்க பிறவியே பெருகி பெருகும் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன எப்படி ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யானை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பட்சி சண்டாளர்களாகவும் சிலர் எட்டி கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள் ஆதலால் புல்லொழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் கடவுளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பது மட்டுமல்லாமல் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது வள்ளலார் இப்போ சில சூக்ஷமமான ஆன்மீக ரகசியங்களை வந்து பேசுகிறார் இந்த கேள்வியில ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு எப்படிப்பட்ட பிறவிகள் கிடைக்கும் அப்படின்னு வள்ளலார் வந்து சொல்கிறாரு ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அப்படின்னு வள்ளலார் வந்து ரொம்ப இந்த வார்த்தையை போடுறத நம்ம சிந்திக்கணும் எவன் ஒருவன் இந்த உலகத்துக்கு பயன் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் இல்லாமல் தான் மட்டும் ஒன்றை அடைந்து தான் மட்டும் அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனை தான் வள்ளலார் கடின சித்தர்கள்னு சொல்கிறார் யோகிகளில் ரெண்டு வகையான யோகிகள் இருக்காங்க ஒரு வகையான யோகிகள் என்னன்னா கஷ்டப்பட்டு தியானம் தவம் யோகங்கள் இவற்றெல்லாம் கற்றுப்பான் கற்று வெற்றியும் பெறுவான் ஆனால் அதை வைத்து மக்களுக்கு புரோஜனமாக எதுவும் செய்ய மாட்டான் ஏதாவது ஒரு மலையிலையும் கொகையிலையும் போய் உட்காந்துருவான் இல்ல அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பான் ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள்னு வள்ளலார் இது மாதிரி யோகிகளைத்தான் சொல்றாரு காரணம் அவங்க பெற்ற அந்த யோகம் அவங்க பெற்ற அந்த சித்துக்கள் கலைகள் இவற்றினால் இந்த உலகத்துக்கு ஒரு புரோஜனமும் ஏற்படாது அவன் சுகமா அனுபவிச்சு அவனே வச்சிருப்பான் இது மாதிரி சித்தர்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் வந்து சாடுறாரு திட்டுறாரு இவர்கள் உண்மையாக இறைவனை இறைவனுடைய முழுமையை உணராதவர்கள் அப்படின்னு சொல்றார் வல்லலார் ஏன்னா அவங்களால இந்த உலகத்தில் இருக்க ஒருத்தங்களுக்கும் புரோஜனம் இல்லாமல் அவன் பாட்டு சுயநலமாக அடைஞ்சு அவன் பாட்டு வச்சு உட்காந்துருக்கான் அப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் இல்லாத மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் வாழ்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் இவங்கெல்லாம் பிறவியை துன்பத்திலிருந்து விடுபட முடியாது சித்துக்கள் கத்து வச்சிருக்கலாம் ஆனால் பிறவி துன்பத்திலிருந்து விடுபட முடியாது எப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் இப்படிப்பட்ட கடின சித்தர்களுக்குன்னு சொல்றார் வள்ளலார் நரகவாசிகளாகவும் சமுத்திரவாசிகளாகவும் ஆரண்யவாசிகளாகவும் அதாவது நரகத்துல பிறப்பு சமுத்திரத்துக்குள்ள விலங்குகளாக பிறப்பு கடுமையான காடு பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள் மண் புழு இது மாதிரி பூமிக்குள்ளே இருக்கக்கூடியது இருக்குது மறைவாக இருக்கக்கூடியது மண்ணுக்குள்ளே இருக்கு இல்லையா அது மாதிரி பிறவிகள் அடுத்து புலி கரடி சிங்கம் யானை நாய் பூனை முதலிய மிருகப் பிறவி கிடைக்கும் கழுகு காக்கை எட்டி கள்ளி முதலிய இப்படிப்பட்ட தாவரங்களாக பிறப்பார்கள் பயனுடைய தாவரமாக கூட பிறக்க மாட்டார்கள் நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்கு எட்டி பழுத்தென்ன ஈயாதவன் வாழ்ந்தென்ன அப்படின்னு அவ்வை பிராட்டி ஒரு பாடல் சொல்லுவாங்க எட்டி மரத்தில் நல்ல அருமையாக மஞ்சள் மஞ்சளாக பழம் பழுக்கும் ஆனா அந்த பழத்தை எந்த ஒரு விலங்கும் சாப்பிடாது மனிதர்களாலையும் சாப்பிட முடியாது அப்படியே அது வெறுமனே கீழே கிடக்கும் எட்டி பழம் பழுத்தென்ன ஈயாதவன் என்ன மற்றவனுக்கு உதவி செய்யாதவன் வாழ்ந்து என்ன புரோஜனம்னு அவ்வையார் கேட்குறாங்க அவனால் இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிப்பட்டவன் என்ன வளர்ந்து என்ன அப்படின்னு அவையா சாடுறாங்க எட்டி பழுத்தென்ன ஈயாதவன் வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு ஈனப்பிறவி பிறவி கிடைக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு அடுத்து இந்த ஜீவகாருண்யம் கடவுளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் அப்படிப்பட்ட ஜீவகாருண்யம் கடவுளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் அதுவே அந்த அருளின் ஏகதேச விளக்கம் அதுவே கடவுளினுடைய அருளை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆதலால் இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கும் அகத்திலும் புறத்திலும் தோன்றாது கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு உள்ளவும் கிடைக்காது வெளியவும் கிடைக்காதுன்னு வள்ளல் பெருமான் தீர்க்கமாக சொல்கிறாரு